சீதையை ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் கல்யாணம் விவாகம் உத்வாகம் பரிணயம் திருமணம் இப்படி கல்யாணத்துக்கு எத்தனையோ பெயர்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது திருமண நிகழ்ச்சி சீதை மகாலட்சுமியின் அவதாரம் பெருமானும் பிராட்டியுமாக உலகத்தை வாழ்விப்பதன் பொருட்டு பிரிந்தார்கள் பிரிந்தார்கள் என்னால் நம் கண்களுக்கு பிரிந்தார்களே தவிர பகவானுடைய திருமார்பை விட்டு பிராட்டி என்றுமே பிரிவதில்லை சீதாராமன் என்னால் சீதையும் ராமனும் பிரிந்திருந்தா கல்யாணம் கொள்ளுகிறார்கள் எப்போதும் சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் நமக்காக சீதா கல்யாணம் நடக்கிறது நமக்காகத்தான் ருப்பினி கல்யாணம் நமக்காக அண்டாள் கல்யாணம் இயற்கையில் பிராட்டிய விட்டு பெருமான் எப்போதும் பிரிவதில்லை சூரியனை விட்டு என்றாவது ஒளி பிரியுமா ஒளியை விட்டு பிரிந்துதான் சூரியன் இருப்பாரா அதே போல் சீதையை பிரிந்து ராமனோ ராமனை பிரிந்து சீதையோ இல்லை அவ்வளவு தூரம் இருவருக்கும் நெருக்கம் ஸ்ரீமன் நாராயணன் என்று சொல்லும்போது மதுப்பு என்னும் பிரத்தயம் சேருகிறது ஸ்ரீ மது நாராயணன் ஸ்ரீ நாராயணன் என்று சொன்னாலே போதுமே ஸ்ரீ என்பது திருமகள் லக்ஷ்மியை குறிக்கும் நாராயணன் மால் நாராயணனை குறிக்கும் அப்ப ஸ்ரீ ஸ்ரீநாராயணன்னு சொன்னாலே லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ அஸ்பதி திருமால் என்கிற பொருள் கிடைக்கும் பின்னையே ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுகிறோம் ஸ்ரீநாராயணன்னு சொன்னால் போறாதா ஸ்ரீமன் நாராயணன்னு கூற வேண்டுமா மனு அதுதான் மதுப்புங்கிற பிரத்தயம் வடமொழியில் அந்த பிரத்தேயத்துக்கு நிறைய பொருள்கள் உண்டு அதில் இங்கிருக்கும் பொருள் ஸ்ரீ என்னும் திருமகளோடே எப்போதும் விட்டு பிரியாமல் கூடியிருப்பவன் நாராயணன் என்று பொருள்படும் நித்தியோகே மதுப்பு என்று அர்த்தம் கூறுவார்கள் அப்ப ஸ்ரீநாராயணன் சொன்னால் ஸ்ரீயை விட்டு நாராயணன் பிரியலாம் நாராயண விட்டு ஸ்ரீ பிரியலாம் இப்போதைக்கு கூடியிருக்கிறார்கள் அர்த்தம் ஆனால் ஸ்ரீமன் நாராயணனு கூறினால் எப்போதுமே பிரியமாட்டார்கள்னு கருத்து இருவரும் பிரியாதவர்களாய் அருகருகே இருந்து கொண்டு அடியார்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் பாத்தக்கோட்டையில் எழுந்துருளியிருக்கும் சீதாராமர்கள் தற்போது நாம் தட்சிண பினாக்கினி தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இருக்கும் சீதாராமஞ்சனையர் சன்னதிக்கு அடைந்துள்ளோம் இது ஹோசூரிலிருந்து சுமார் அரை மணி பிரயாணத்தில் உள்ளது பல மகான்கள் இங்கு இருக்கிறார்கள் அகோபிலமடத்து ஸ்ரீமத் அழைய சிங்கர் நாற்பத்தி ரெண்டாம் பட்டம் அழைச்சிங்கர் வெகு நாட்களுக்கு முன்பாகவே ஒரு மாச காலம் இங்கேயே இருந்திருக்கிறார் சுற்றுப்புறம் தட்சிண பினாகினி இந்த திருமகள் சேர்ந்த திருமார்பன் பெருமான் இவர்கள் அவரை ஈர்க்க இங்க பல நாள் எழுந்துருளி இருந்திருக்கிறார் அவரை போல் இன்னும் பல மகான்கள் எழுந்துருளி உள்ளார்கள் நாம் துறை இந்த ராமனை சேவிக்கணும்னு ஆசையோடு உள்ளோம் தற்போது சேவிப்போம் மூலவர் திருடமான காத்திரத்தோட நடு நாயகமாக ஆச்சரியமான கவச்சத்தை சாத்தி கொண்டு ராமன் உள்ளார் இடது திருக்கையில் சிலை என்னும் வில்லை பற்றி இருக்கிறார் வலது திருக்கையில் நீண்ட அழகான அம்பு இங்க வில்லுக்கு இருக்கும் ஒரு சிறப்பு ஆதிசேஷ முகத்தோடே ஒரு நாகாஸ்திரம்னு சொல்றோம் நாகபாசம்னு சொல்றோம் ஒரு பாம்பின் முகத்தோடு இருக்கக்கூடிய வில் எனில் பாம்பு சடக்கென்று எப்படி பாய்ந்து கொத்தும் அதை போல ராமனின் வில்லில் இருந்து புறப்பட்ட எல்லாம் அதிவேகமாக போகும் இதை விபீஷணன் ராவணனுக்கு எடுத்து உரைக்கிறான் ராமேரிதாக வாயுசமான வேகாக வஜ்ரோபமாக வஜ்ராயுதத்தை ஒத்த பானங்கள் வாயுவின் வேகத்தில் காற்றில் கடிதாக போகக்கூடிய பானங்கள் ராமனுடைய வில்லிலிருந்து பானங்கள் புறப்பட்டால் அப்போது அம்பாக இருக்கும் ஆனால் அவை நம்மை வந்து தாக்கும் போது வஜ்ராயுதத்தை போல தாக்கும் நெருப்பு கங்குகளாக வந்து அழிக்கும் அப்படிப்பட்ட வில் ஷார்கமுதைத்த சரமழை ராமன் கோதண்டம் ஷாருங்கம் என்று கொண்டாடப்படும் வில் பிடித்திருக்கிறார் ஒரு புறத்தில் சீதாதேவி இருக்கிறார் அழகான திருவுருவம் மூலமூர்த்திகள் எல்லாம் வெகு காலத்துக்கு முன்னேயே ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆஞ்சநேய சுவாமி தான் பழமையானவர் மற்றவரும் ஆஞ்சநேயரை தேடி வந்தவர்கள் கீழே விண்ணப்பம் செய்தேன் மற்றொரு புறத்தில் லக்ஷ்மணன் எழுந்துருளி இவர்களையெல்லாம் வணங்கின திருக்கோலத்தில் உற்சவர் ஆஞ்சநேய சுவாமி உள்ளார் மூலவர் ஏற்கனவே சொன்னபடிக்கு வலது திருக்கரத்தால் அபயம் பண்ணி கொண்டு எடது திருக்கையால் சஞ்சீவி பர்வத்திலே கிரகிக்கப்பட்ட மூலிகையை பற்றி கொண்டு இரண்டு திருக்கைகளோட தரிசனம் கொடுக்கிறார் ஸ்ரீரங்கத்தில் திருப்பானாழ்வார் சன்னதியில் இருக்கும் வீர ஆஞ்சநேயர் அவரை சேவிச்சோம்னாலும் ஒரு கையால நம்ம எல்லாருக்கும் அபயப்பிரதானம் பண்ணி கொண்டு இருக்கிறார் எழுந்துருளியிருக்கிறார் இங்கு சேவித்தாலும் ஆஞ்சநேய சுவாமி அதே போலத்தான் உள்ளார் இப்போ மூலவர்கள் எல்லாரையும் சேவித்து கொண்டோம் இனி உற்சவரை சேவிப்போம் இங்கே நாம் சேவிப்பதற்காக வந்தபோது ஆஞ்சநேயர் வாகனம் ஹனுமான் வாகனம் அந்த வாகனத்தின் பேரில் ராமன் இருந்தார் ஆச்சரியமான திருக்கோலம் ஒரு திருவடியை மடித்துக் கொண்டு மத்தொரு திருவடியை நீட்டிக்கொண்டு அனைவருக்கும் அபயம் அளித்துக்கொண்டு கொண்டு எடது திருக்கையால் வில்லை பற்றி கொண்டு ராமனுடைய திருவுருவம் அவருக்கு வலது புறத்தில் ஓர் புறத்தில் லக்ஷ்மணன் எழுந்துருளி உள்ளார் மற்றொரு புறத்தில் சீதை எழுந்துருளி இருக்கிறாள் எந்த வாகனத்தையும் ராமன் நம்ப மாட்டார் ஹனுமான் ஒத்தரத்தான் நம்புகிறார் காரணம் உண்மையான தொண்டன் பக்தி உண்மையாக இருக்குமானால் பரமன் நம்புகிறான் ஆனால் நம் பக்தன் நம்ம பக்தி சரியில்லை அப்படிங்கிற சந்தேகம் பெருமானுக்கு வருமானால் தள்ளியே தான் வைக்கிறான் நாம் அணுக்க தொண்டர்களாக நெருங்கின தொடர்புடைய தொண்டர்களாக இருக்க போகிறோமா அல்லது கோவிலுக்கு பணங்காசி வேணும் தேக ஆரோக்கியம் வேணும் இது வேணும் அது வேணும்னு மட்டும் கேட்கப் போபவர்களாக இருந்தால் தள்ளி வைக்கிறான் பெருமான் அவனையே தரிசிக்க வேணுங்கிற ஆவலோடே சென்றால் அனைவரும் அந்த பக்தியை பார்த்து கூட்டிக் கொள்ளுகிறான் எம்பெருமான் ரொம்ப ஆச்சரியமா இந்த ஐந்து நாட்களாக நதியையும் சேவித்துக் கொண்டோம் ராமனையும் சேவித்துக் கொண்டோம் அனைவரும் அவசியம் இங்க வரணும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன் என்ன இப்போ இந்த பிராந்தத்தில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது நல்ல க்ஷேத்திரம் நதியும் இருக்கு பெருமாள் உள்ளார் ஒரு நாள் போகலாம் அடிக்கடி போகலாம் சேவிச்சுட்டு வரலாம்னு ஆசையை தூண்டக்கூடிய இடம் அவசியம் அனைவரும் வரணும்னு கேட்டுக்கிறேன் இந்த சீதையை சேவித்து கொண்டே ராமன் எப்படி சீதையை உப்பருகியில் பார்த்தான் காதல் வயப்பட்டான் இனி எங்கு பார்த்தாலும் சீதை தான் தோற்றம் அளிக்கிறார் சீத்தையை ராமன் பார்த்துட்டார் அந்த நிமிஷத்திலேருந்து கல்யாணமாகும் வரைக்கும் யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் சீத்தையைப் போலத்தான் தோன்றினார்களாம் அவ்வளவு மயக்கம் ராமனுக்கு கூறுகிறார் மிதலை காட்சி படலத்தில் இருபத்தி மூணாவது பாடல் பொன்னின் சோதி போதினின் நாச்சம் பொலிவே போல் தென் உன் தேனின் தீம் சுவை கவி இன்பம் கண்ணின் மாடத்து உம்பரின் மாடே களி பேடோடு அன்னமாடும் முன்துறை கண்டு அங்கு அயல் நின்றார் ஆங்காங்கு குயில்களை பார்த்து வந்தான் ராமன் மயில்கள் ஆடுகின்றன குயில்கள் கூவுகின்றன ஆங்காங்கு கோழிகளெல்லாம் உலா வருகின்றன இந்த அழக ரசித்து கொண்டே வந்தவர் மாடத்தில் அன்னப்பறவை ஒன்று நிற்கும் அதுவும் உலகத்த அன்னங்களையெல்லாம் வெற்றி கொள்ளும் உவகையோட ஒரு அன்னம் நிற்கும் என்று நாமன் எதிர்பார்க்கவில்லை அந்த அன்னப்பறவை வேறாறு அல்லள் மகாலட்சுமியான சீதையேதான் ஹம்சப்பறவை பொன்னின் சோதி பொன்ஸ்வரணம் தங்கம் தங்கத்தினுடைய ஒளியும் போதினின் நாற்றம் நல்ல மலர்ந்திருக்கிற புஷ்பத்தினுடைய நறுமணமும் பொலிவே போல் தென் உண் தேனின் தீம் சுதை தென் வண்டுகள் வண்டுகள் உண்ணக்கூடிய சுவையும் அப்ப பொன்னினுடைய ஒளியும் புஷ்பத்தினுடைய மணவும் தேனின் சுவையும் செஞ்சொற்கவி இன்பம் அழகிய தீய உயர்ந்த தீஞ்சொற்கள்னு சொல்லுகிறோம் இல்லையோ தமிழ் சொற்கள் அழகானவை சுவை படைத்தவை அப்படிப்பட்ட இலக்கியத்தை படித்தால் என்ன இன்பம் கிடைக்குமோ அந்த இன்பமும் கன்னி மாடத்து உம்பரின் மாடே இவை அனைத்தும் சேர்த்து கன்னி மாடத்தின் உப்பருகியில் வந்து நின்றன எங்கேயாவது தேனின் சுவை மாடத்தில் நின்று பார்த்திருக்கிறோம் பூவின் நறுமணம் மாடத்தில் நின்று பார்த்திருக்கிறோம் இல்லை ஆனால் இப்போது இவை அனைத்தையும் ஓரூருக்குண்டா போலே இலக்கியத்தில் இருக்கும் இன்பம் பூவின் நறுமணத்தை போன்றதல்ல பூவின் நறுமணம் தேனின் சுவையை போன்றதல்ல தேனின் சுவை பொன்னின் ஒளியை போன்றதல்ல பொன்னின் ஒளியும் போதின் நாற்றமும் தென் உன் தேனின் தீன் சிவையும் செஞ்சற்கவி இன்பமும் கண்ணின் மாடத்து உம்பரின் மாடே இவர்கள் நால்வரும் சேர்ந்து ஓர் உருவம் கொண்டு மாடத்திலே நிற்கிறா போலே சீதை உடுந்தாள் களி பேடோடு அன்னமாடும் முன்துறை கண்டு அங்கு அயல் நின்றார் அப்போது சீதையை கண்டான் ஹம்சப்பறவை ஆடிக்கொண்டு நிற்கிறதோ என்று ராமன் ஆச்சரியப்பட்டு நின்றான் செப்புங்காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண்பாலும் கொண்டு ஓமிப்போர் ஓமிக்கும் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் கம்பர் இதற்கு நிகர் இவரேதான் பிரம்மா தொடக்கமாக யாருமே ஒரு கவிதை பாடுவதற்கென்று தொடங்கினால் ஓர் பெண்ணை அல்லது பெண் அம்சம் கொண்ட எதையாவது மங்களமா இருக்கக்கூடிய எதை பாடணும்னாலும் லக்ஷ்மிய போலே லக்ஷ்மி கலையோடே லக்ஷ்மி கடாட்சத்தோடே உள்ளாள் என்று சொல்லுவது வழக்கம் ஒரு பெண்ணா இருக்கா மங்களமா இருக்கா பவித்திரமா இருக்கா விளக்கு ரொம்ப நன்னா எரியிறது மஞ்சள் வைக்கப்பட்டிருக்கு வெத்தல பாக்கு வைக்கப்பட்டிருக்கு சந்தனம் வச்சிருக்கோம் என்ன லக்ஷ்மி கட்டாட்சமா இருக்கு லக்ஷ்மிய போல இருக்கு என்று சொல்லும் இல்லையா அதை இவர் சொல்றார் உலகத்து புலவர்கள் எல்லாம் யாரை பத்தி வர்ணிக்க வேண்டும் என்றாலும் லக்ஷ்மியை போல இருக்கிறாள்னு சொல்லி நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அந்த லக்ஷ்மியே இங்கு வந்து நிற்கும் போது யாரை போலே என்று சொல்ல சொல்ல வழி வழிள்ளலேன்னு புலவர்கள் பாடாமல் நிறுத்தினார்களாம் ஆஹ் எப்பெண்பாலும் கொண்டு ஓமிப்போர் ஓமிக்கும் அப்பெண்தானே ஒரு பெண்பால சொல்லணும்னா லக்ஷ்மியை கொண்டுதானே எடுத்துக்காட்டு சொல்லுவோம் அந்த பெண்தானே ஆயின போது இங்கு அயல் வேறு ஓர் ஒப்பு எங்கே கொண்டு இதை தவிர வேறு ஓமை எங்கிருந்து சொல்லுவோம் எவ்வகை நாடி உரை செய்வோம் உமையாள் ஒக்கும் மங்கையர் உச்சி கரம் வைக்கும் கமையாள் மேனி கண்டவர் சீதையனுடைய திருமேனி எவ்வளவு அழகாம் அவளை பார்த்தவுடன் உடனே கும்பிட வைக்கும் ஓர் பெண் தெய்வத்தை போல் இருக்கிறாள் என்னால் விழுந்து நமஸ்கரிக்க வைக்கும் பார்வதி தேவியை போன்ற அழகு படைத்தவர்களாம் ஜனகனுடைய புரியில் இருந்த அப்பட்டணத்தில் இருந்த மங்கையர் அவர்களெல்லாம் உச்சி கரம் வைக்கும் சீதையை பார்த்தவுடனே கீழ கிடக்கிற கையை தன்னடையே தூக்கி தலைக்கு மேல கூப்பி விடுவார்களாம் கமையாள் மேனி கண்டவர் காட்சி கரை காணார் சீதையை கண்டவன் பார்த்து முடிக்க முடியாது தோள் கண்டார் தோளே கண்டார் கண்களை பார்த்தா கண்களே ஒன்னொன்னும் தெய்வத்தன்மை வாய்ந்தவர் இமையா நாட்டம் பெற்றிலம் என்றார் இருகண்ணால் அமையாது என்றார் அந்த வானத்தவர் எல்லாம் வானத்தில் இருக்கிற அப்சரஸ்திரீகள் கூட இந்த இரண்டு கண்கள் போதா சீதையை பார்த்து முடிக்க முடியுமா நம் ஆயுள் போதாது சீதையை சேவிச்சு முடிச்சிட முடியுமா ஓ கண் இமைக்கக்கூடிய கட்டத்தை பெற்றோமே கண்ணிமையாமல் இருந்தா சீதை இன்னும் விடாமல் சேவிப்போம் என்று சொன்னார்களாம் அணையாள் மேனி கண்டபின் அண்டத்து அரசு ஆளும் வினையோர் மேவும் மேனகை ஆதி மிளிர் வேர்க்கண் இளையோர் உள்ளத்து இன்னலினோர் தம் முகம் என்னும் பனி நோய் வானின் வெண்மதிக்கு என்று பகல் அன்றே ஆகாயத்தில் இருக்கும் ரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனகா இவர்கள் அனைவரும் வெட்கினார்கள் இவளைப் பார்க்கும் வரைக்கும் தெய்வங்கள் நம்மை பார்த்திருந்தார்கள் இவள் என்று பிறந்தாளோ நாம் ஒளி இழந்து போனோம் என்று வெட்கப்பண்டார்கள் அப்போதுதான் ராமன் சீதையை நோக்குகிறான் சீதை ராமனை நோக்குகிறாள் எண்ணரு நலத்தினால் இணையல் நின்றுழி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணவும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இவ்வளவு நாள் பன்னிரண்டு ஆண்டுகள் பாராமல் இருந்திருக்கிறார்கள் அதை கம்பர் கூறுகிறார் மருங்கு இலான் அங்கையும் வசையில் ஒன்று ஆயினார் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ பிரிந்தவர்கள் இருவர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ராமன் பிறந்தான் ஆறாண்டுகளுக்கு முன்னால் சீதை பிறந்தாள் இருவரும் பார்க்கடலிலே பேசிக்கொண்டு புறப்பட்டார்கள் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி கடலில் இருவரும் ஒன்றாக ஆதிசேஷ படுக்கையில் படுத்திருக்க சீதை வேண்டுகிறாள் ராமா நாம் கீழே போய் பிறந்து மக்களை காத்துக் கொடுக்க வேண்டும் அரக்கர்களை அழிக்க வேண்டும் புறப்படலாமா சீதை அப்ப பிரிய வேண்டுமே பகவான் கலங்கினான் ஆம் நம் குழந்தைகளை காக்க நாம் பிரிந்துதான் தீர வேண்டும் இருவரும் பேசிக்கொண்டு வந்தார்கள் அப்போது இவள் உள்ளத்தை அவனிடத்திலும் அவன் உள்ளத்தை இவளிடத்திலும் இருவரும் மாற்றி வைத்துக்கொண்டு கொண்டு வந்தார்கள் இப்போது பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்பில் ஒத்தருடைய உடல் அவன் உள்ளம் இவனிடத்தே உள்ளம் அவளிடத்தே சென்றதாம் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இவரும் பார்த்தார் அவரும் பார்த்தார் பார்த்தவர்கள் பேச வேண்டாமோ பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ பிரிந்தவர்கள் கூடினா பேசப் போகிறார்களா பேச மாட்டார்கள் நாமும் தொந்தரவு பண்ணக்கூடாது இன்று முழுக்க ராமனும் சீதையும் பார்த்து கொண்டே இருக்கட்டும் அவர்கள் இருவரும் பார்வையின் நம்மேல் படட்டும் என்று கடாட்சத்தை பிரார்த்தித்து பாதகோட்டை சீதாராமாஞ்சனையருடைய சன்னிதானத்திலிருந்து விடைபெற்று கொண்டு புறப்படுவோம்